நான் வீட்டுக்கு போகணும், என்ன வெளியே அனுப்புங்கன்னு ஸ்ருதிகா அவங்க அழுதது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நடிகரவுல என்னதான் ஆச்சு, ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை, எதுக்காக இவ்ளோ அழுகுறாங்க? ஆனா ஸ்ருதிகா அவங்க மேலதான் தப்ப இருக்கிறதா ஹிந்தி பிக் பாஸ் பாக்குற மக்கள் வந்து அவங்களதான் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துச்சுன்னு வாங்க பாக்கலாம். ஸ்ருதிகா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து இப்ப வரைக்குமே அவங்களுடைய விளையாட்டை ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஹிந்தி பிக் பாஸ்ல இவங்க போனது தமிழ்ல இருக்க ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு அவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து போட்டிங்களையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஸ்ருதிகா அவங்க பண்ற அழகழகான விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அடிக்கடி அவங்க அழுகிற விஷயங்களும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. ஏன் அழுகிறாங்க, எதுக்காக அழுகிறாங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குற மாதிரிதான் அந்த ப்ரோமோ வந்ததுமே ரசிகர்கள் ரொம்பவே பதறி போயிட்டாங்க. ஏன்னா நேத்து லைவ் ஷோல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இவங்க ரெண்டு பேரும் நட்பா இருக்கிறது பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஏதாவது ஒரு சண்டை, ஆனாலும் அதையும் மீறி இவங்க வந்து அந்த நட்பை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்ருதிகா அவங்களுடைய ஃப்ரெண்ட் அந்த செம் இருக்காங்கல, அவங்க வந்து இன்னொரு வீடியோல பயங்கரமா கத்தி அழுகுற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா செம்க்கு ஏதும் முடியாம இருந்திருக்கு. அவங்களோட சாப்பாட்டை வந்து கரண் அவர் வந்து சாப்பிட்டுட்டாரு. கரண் அவர் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஸ்ருதிகா அவங்க அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஷில்பா அவங்க சும்மாவா இருப்பாங்க, ஒரு பிரச்சனைனா அது ரொம்ப பெருசு பண்ணுவாங்க இல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கரண் அவரை நல்லா ஏத்தி விட்டு இது ரொம்ப பெருசு பண்ணி விட்டுட்டாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்ச கரண் அவரோ ஷில்பா அவங்களோ மத்தவங்க முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்தி பேசினது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னும், இவங்க போய் கூப்பிட்டு செம் அவங்க வராததுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்காக ஸ்ருதிகா ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சொல்ல போனா அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல. அந்த அளவுக்கு அழுதுட்டு நான் வீட்டுக்கு போறேன், என்ன வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு. இத பார்த்த மக்கள் நிறைய பேர் வந்து ஸ்ருதிகா இந்த இடத்துல டிராமா பண்றாங்க, அவங்க நாமினேஷன்ல இருக்கிறதுனாலயும் இன்னமும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க ஸ்ருதிகா அவங்களதான். இது எப்படியோ கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஸ்ருதிகா எப்பவுமே ரொம்பவே ஃபன்னா பேசுற, ரொம்ப ஜாலியா பேசுற, அவங்க இருக்கிற இடத்தையே ரொம்ப கலகலன்னு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுடைய கணவர் சொல்லியிருந்தாரு, ஸ்ருதிகா அவங்க வீட்டுக்குள்ள பட்டுற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு வேதனையா இருக்கு, வீடே கலகலப்பு இல்லாம இருக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. வீட்டுக்குள்ள போய் ஸ்ருதிகா அவங்களை பாக்குறதுக்கும் மாவளோட இருக்காரு. ஆனா ஸ்ருதிகா அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஸ்ருதிகா அவங்களுக்குன்னு தனியா இருக்க ஃபேன்ஸ் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள அவங்களை இருக்க வைக்கிறது ரொம்பவே வந்துட்டு சிரமம், தயவு செஞ்சு அவங்களை வெளியே வர சொல்லிடுங்க, அவங்க பாவமா இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் ஃபேன்ஸ் இப்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து டைட்டில் அடிச்சிட்டு வாங்க ஸ்ருதிகா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஸ்ருதிகா அவங்க இப்படி அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.